எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபுல் அண்ட் விலாகே வந்து போஸ்ட் பண்ணி, ரொம்பவே சாரி. அண்ட் இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா போன வீக்கெண்ட் வந்துட்டு ஒரு 3 டேஸ் விலாகாக வந்துட்டு ரேண்டமாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து இந்த வீக்கெண்ட் வந்துட்டு பெங்களூர் போகிறதா வந்து பிளான் இருந்தது, பட் சம் ரீசன்ஸ்னால அது வந்து போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆசையாக போட்ட பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சேன்னு சொல்லி கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இதை வேறு மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே காலையிலேயே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் பையனுக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு சொல்லி அவனுக்குள்ளேயே வந்து ஒரு ஆர்வம் இருந்தது வந்து நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்விம்மிங் வந்து ஓரளவுக்கு தெரியுங்கிறனால பையனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து சும்மா அந்த கிட்ஸ் பூல்லே வந்துட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் பையன் கூடயே. காலையில் ஒரு 8:30 தான் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கே போயிருந்தோம். 1 hour கிட்டே இருந்தது. வீட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 9:45 கிட்ட ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக தானே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மாவும் கம்மியாக தான் இருந்தது. குஷ்பு இட்லி வந்து பண்ணிட்டு கூட வந்துட்டு தேங்காய் சட்னி சிம்பிளாக அரைச்சி சாப்பிட்டோம். கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு இட்லி மாவு தான் வந்து அரைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜவரிசி வந்து ஆட் பண்ணி அரைக்கணும். அந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு இட்லி வந்து நல்லா குண்டு குண்டா, அதே மாதிரி நம்ம இந்த துணியில ஊற்றும் போது கொஞ்சம் கூட ஒட்டாது. நம்ம எடுத்து போட்டோன்னே இட்லியும் சேர்ந்து விழுந்துரும். ஸோ இந்த இட்லி மாவு வந்து இதுதான் கடைசி மாவு நான் அரைச்சது. நாளைக்கு வந்து இந்த மாவு அரைப்பேன். ஸோ அப்போ வந்து ரெசிபி ஷேர் பண்றேன். ஒவ்வொரு வீக்கெண்டும் கண்டிப்பாக வந்து படம் பார்த்துருவோம். இந்த வீக்கெண்ட் வந்து மாவீரன் மூவி தான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தால் கிச்சடி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது பண்ணுறதுக்கு ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸும் அதில் கால் டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பும் வந்துட்டு ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஊறினா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு பண்ணும் போது எங்கள் 3 பேருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு நேரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வந்துட்டு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரே ஒரு பல்லு பூண்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி மூவி டைம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்க, டக்குன்னு செய்யணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 hour ஊறினதுக்கு அப்புறமா குக்கர்ல நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 விசில் போல லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. சைடில் வந்து குக்கர்லேயும் விசில் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்துட்டு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் நம்ம இஞ்சியும் அப்புறம் பூண்டையும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து அதில் சேர்த்துக்கணும். அது நல்லா முருகும் போதே வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு அந்த நெய்யிலே வந்துட்டு ரொம்ப முருகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகி ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்கிறனால காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். இங்கே சைட்லேயே வந்து குக்கர்லேயும் விசில் அடங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த கிரேவியை வந்துட்டு இந்த சாதத்தோடு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மசாலா வந்து சாதத்தோட எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நல்ல உருளைக்கிழங்கு மசாலா வறுவல், இல்லைன்னா வந்துட்டு காலிஃப்ளவர் 65, அப்புறம் இந்த கத்திரிக்காய் வறுவல், அப்புறம் வாழைக்காய் வறுவல், இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே ஆயிட்டேன். ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் 1 hour கிட்ட கடந்ததில் ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. அதுவும் வெயில் வேற 8:30. அதனால் இன்னைக்கு வந்துட்டு வடகம் மட்டும்தான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தாலே தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நெய் அப்புறம் சிறுபருப்புலாம் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அரிசி பருப்பு சாதம் மாதிரியே தான். பட் இது வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணுறோம், அவ்வளோதான். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு பையனும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நானும் ஹஸ்பண்டும் மாவீரன் மூவி தான் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஃபீல் குட் மூவி ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில். ஆடி சேல் வந்து ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. சரி, ஒவ்வொரு வட்டமும் போயிடும், இந்த வட்டமும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்டில் இருக்க சென்னை சில்க்ஸ் தான் வந்து கிளம்பியிருந்தோம். செம்ம மழையும் பிடிச்சிருந்தது.
வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அரைக்கிறதுக்கு மாவு எதுவும் இல்லைங்கிறனால அடதோசைக்கு வந்து ஊற வச்சுட்டு வந்து படுத்திருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே அன்னைக்கு காலையில் பருப்பு எல்லாத்தையுமே வந்து நினச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சிட்டேன். வெளியவே இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து ஒரு மாதிரி அரைச்சதுக்கப்புறம் புளிச்ச மாதிரி இருக்கும். அடதோசை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபிங்க. நம்ம மாவு வந்து அரைச்ச உடனே வந்து ஊற்றிடலாம். நிறைய பேர் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் ஒரு தடவை அடதோசை ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தப்போ இதை வந்துட்டு புளிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புளிக்கெல்லாம் வைக்க தேவையே இல்லைங்க, நம்ம ஜஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு அப்படியே எடுத்து ஊற்றணும் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அந்த ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து எங்கள் அம்மாவோட மெத்தட், ரொம்ப நல்லாயிருக்கும். அடையும் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். அடைக்கு வந்து அவியல் தான் வந்து நல்லா இருக்கும்னு சிலர் சொல்லுவாங்க, பட் எங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். கூட வந்து சாம்பாரும் இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். யாருக்கெல்லாம் அடைதோசை தேங்காய் சட்னி காம்பினேஷன் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹைஃபை போட்டுக்கலாம். இந்த தடவை ஆடிசல் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க. எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கலெக்ஷன்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பலாசோ பேண்ட்டும் அப்புறம் ஒரே ஒரு குர்த்தியும் வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு காட்டின பலாசோ வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான், அது வந்து 275 ரூபீஸ். அதுக்கப்புறம் இந்த பலாசோ பேண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிடையாது, பட் இந்த மெட்டீரியல் வந்து வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரேயான் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275 ரூபீஸ். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ்ல வந்து டேமேஜ் வந்து இருந்தது. ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து செக் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த பலாசு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், இதுவுமே வந்து 275 ரூபீஸ், பியூர் காட்டன் தான். அப்புறம் அந்த பிளாக் கலர் குர்த்தி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து தூரத்தில் ஒருத்தவங்க வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும் போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ். அப்புறம் குட்டி பசங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இது ஒவ்வொரு டிஷர்ட்னே வந்து பார்த்தீங்கன்னா 150-200 அந்த மாதிரி தான். அண்ட் அடுத்து வந்து ஃபுல்லாக வின்டர் சீசன் தான் வரப்போகுதுங்கிறதுனால ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். முக்கியமாக பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்லாம் வந்து வியர் பண்ண மாட்டாங்க. அதனால சின்ன வயசில் இருக்கும் போதே இதெல்லாம் போட்டு அழகு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு அப்புறம் அந்த க்ரீன் கலர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு அன்னைக்கு வாங்கினதுலேயே ஒரு பிடிச்ச பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் தான். இது வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் நல்லா இருக்குக்கா எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு குரோம்பேட்டில் சென்னை சில்க்ஸில் வந்துட்டு காஸ்மெட்டிக் செக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, கிளிப் அது இதுன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே வந்து சைடில் வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ரெண்டு பெரிய கம்பார்ட்மெண்ட், அப்புறம் முன்னாடி வந்து ரெண்டு சின்ன கம்பார்ட்மெண்ட் நம்ம ஃபோன் சாவி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸான பேக் தான். அதுக்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி ஒரு கடை இருக்கும். அங்க வந்துட்டு வீட்டுக்கு தேவையான ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்க போயிருந்தோம். அங்க வந்துட்டு நான் வழக்கம் போல எனக்கு வந்து ரொம்ப கிரேஸ் இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் இந்த பவுல் வந்து வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 50 ரூபீஸ்னு போட்டிருந்தாங்க. அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் இந்த டார்க் ப்ளூவும் இந்த சீ கிரீன் கலரும் வந்து சேர்ந்து ரொம்ப அழகா இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக அம்மா அப்பா வந்திருந்தப்போ தேஜாஸ் ட்ரெயினில் தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த குலாப் ஜாமுனும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது அம்மா வந்து சாப்பிடாம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து பையனுக்கு வந்து எனக்கும் குலாப் ஜாமுன் என்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். ட்ரெயினில் கொடுத்ததுங்கிறனால நான் வந்து அவனுக்கு அதை கொடுக்கல சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தப்போ ஒரு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட்டும் அப்புறம் வந்துட்டு இந்த பட்டாணி பருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, கடையிலலாம் வந்து வடை போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த பருப்புமே அங்கே கிடச்சிது. ஸோ அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல ஷார்ட்ஸ் வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சேனலில் டெய்லி 12 மணிக்கு வந்து கரெக்டாக மினி விலாக் வந்து போஸ்ட் ஆயிரும். லேப்டாப்லேருந்து எல்லா வீடியோஸையுமே வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து எடிட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்காக மொபைல்லே வந்து எடிட் பண்ணிடுவேன். மொபைலில் நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா VN, அப்புறம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஷேர் ஃபிலிமோரா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான், பட் எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டே தான், பட் அம்மா அப்பா இருந்த அந்த 4 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான்வெஜ்ஜே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ பையன் வந்து குலாப் ஜாமுன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான்.
அண்ட் எங்களுக்குமே வந்துட்டு இந்த பட்டாணி பருப்பு பார்த்தோன்னே திருநெல்வேலி ஸ்பெஷல் கார வடை வந்து செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருந்தது. ஸோ இதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். இந்த வடைக்கு வந்து 2 மணி நேரம் வந்து எல்லாமே வந்து ஊறணும். அண்ட் இதை வந்து நம்ம இன்னைக்கு கிரைண்டர்ல தான் அரைக்க போறோங்கிறனால சைட்லேயே வந்துட்டு இட்லிக்கும் வந்து ஊற வச்சுக்க போறேன், குஷ்பு இட்லி. ஸோ இது பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். வெந்தயம் வந்து இட்லி கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்தும் அப்புறம் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசிலே வந்து 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து மாவு மாதிரி இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக வந்து கிளியர் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஜவ்வரிசி வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து சேர்த்துக்கக்கூடாது. எல்லாத்தையுமே தனித்தனியாக வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட அது கண்டினியூஸாக ஊறட்டும். சைட்லேயே வந்துட்டு நான் குலாப் ஜாமுனுக்கான ப்ரிப்பரேஷனும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். குலாப் ஜாமுன் ரெசிபியை வந்துட்டு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் கூட நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த குலாப் ஜாமுன் பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஜாஸ்தி ஜீனி அளவு வந்து போட்டிருப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு 1 to 1.5 கப் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணிக்குவேன். ரொம்ப நேரம் வந்து குலாப் ஜாமுனை ஜீராலே வந்து விட மாட்டேன், ஏன்னா ரொம்ப சுகர் ஏறிடுச்சுனாலும் எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ எப்பயுமே வந்து போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து வெளியே எடுத்துருவேன். அது வந்து ட்ரை ஜாமுன் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரசகுல்லாலாம் வந்து இந்த ஷேப்பில் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே ரவுண்டாக சாப்பிடாம கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம ட்ரை குலாப் ஜாமுன் கூட சொல்லலாம். மேலே வந்துட்டு தேங்காய் துருவல் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு பாதாம் அப்புறம் முந்திரி பருப்பு ரெண்டையும் துருவிட்டு அதை சும்மா மேலே தூவி விட்டுருக்கேன். இங்கே நம்ம பட்டாணி பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் வந்து போட்டு தான் நான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அரைச்சா போதும், ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. மிக்சியில் அரைச்சி பண்ணுறதை விட கிரைண்டரில் அரைச்சி பண்ணும் போது கரெக்டான அந்த பர்ஃபெக்டான அந்த திருநெல்வேலி காரோட டேஸ்ட், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே அதே மாதிரியே இருக்கும். முக்கியமாக வந்து இதுக்கு அரைக்கும் போது தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு எடுத்து நீங்கள் கவுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையிலேருந்து விழுகக்கூடாது. நம்மளே இந்த மாதிரி தள்ளி விடும் போது தான் அது வந்து விழுகணும். அவ்வளோதான், இங்கே மாவுமே வந்து நம்ம ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிட்டோம். 1/4 கிலோ அளவுக்கு தான் பருப்பை ஆட் பண்ணியிருந்தேன், பட் மாவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். இந்த வடைக்கு தேவையான உப்பு வந்துட்டு இந்த மாவு வந்து தோன்றதுக்கு முன்னாடியே வந்து கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சி விட்டுட்டேன் சேர்த்து. அதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சரிசி மாவுலாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து கலந்துடக்கூடாது. மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக தான் இருக்கணும், இந்த உளுந்து நல்லா பொங்கி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா வந்து உள்ளெல்லாம் வந்து பஞ்சு போல் இருக்கும். கடையில் வந்து வடை இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி தான் போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும், அன்இவனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கார வடை வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருநெல்வேலியில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் தான் இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு தடவை வந்துட்டு இந்த மிக்சிலே வந்து அரைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு இந்த குலாப் ஜாமுனும் கார வடை அப்புறம் காலையில் அரைச்ச தேங்காய் சட்னி இருந்தது அதை வச்சே வந்து சாப்பிட்டுட்டோம். இது ரெண்டும் சாப்பிட்டதே வந்து வயிறு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஈவினிங் வரைக்குமே. இப்போ நம்ம அரிசி உளுந்து எல்லாமே 4 மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு. உளுந்தை வந்துட்டு நல்லா பொங்க பொங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்க்கும் போது அது மாதிரி மிதந்து வரணும். உளுந்து வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அரையும் போதே நமக்கு நல்லா பொங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை தோண்டிட்டு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வந்து போட்டு அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அரையட்டும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க, இல்லாட்டி அப்பப்போ கிரைண்டர் வந்து ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வந்து எல்லாத்தையும் வலிச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அடுத்த வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். காலையில் வந்து மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம கம்மியான அளவு தான் போட்டிருக்கோம், இதுக்கு பாதி அளவு தான் வந்து இருக்கும் கலந்து விட்டதுக்கு அப்புறம். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கூட கருப்பு கவுனி அரிசி நேற்று நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன், அதில் வந்து பொங்கல் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ரெசிபியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கார வடைக்கு எப்படி நான் வந்துட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாதுன்னு சொன்னேனோ அதே மாதிரி இட்லிக்குமே வந்து நம்ம மாவை ரொம்ப போட்டு கலந்து விட்டுறக்கூடாது. அப்போ தான் அந்த உளுந்தோட சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த மேலே பொங்கி வந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஊற்றிட்டாலே போதும். வழக்கம் போல் இந்த குஷ்பு இட்லி வந்து பார்த்திங்கன்னா துணியில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். தொட்டாலே வந்து பிஞ்சு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நம்ம சூப்பரான குஷ்பு இட்லி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன், கூட இந்த கவுனி அரிசி பொங்கலும் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ பிரேக்ஃபாஸ்டே வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஜெயிலர் மூவியும் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ஒரு 12:30 ஷோ. ஸோ பிரேக்ஃபாஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்படியும் தியேட்டரில் போய் பாப்கார்ன் அது இதுன்னு சொல்லி சாப்பிடுவோம். ஸோ ஏதாச்சும் புதுசாக ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து அதை உடனே யூஸ் பண்ணி பார்த்துடணும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஹேண்ட்பேக்கில் கொண்டு போயிருந்தேன். நல்ல ஒரு பெரிய தண்ணி பாட்டில், 2 லிட்டர் தண்ணி பாட்டில் அளவுக்கு வைக்க முடிஞ்சுது. அண்ட் மூவி பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம், சான்ஸே இல்லை. அண்ட் நீங்களும் பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.